ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூல் இலக்கணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான ஒன் ஹவர் பீனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் இதுக்கு ஒன் ஹவர் பீனின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான பேட்டர்ன். இது சங்கி யான்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் அப் ஆகும். அண்ட் ரிப்பீட்டட்டிவ் பேட்டர்ன் கூட, பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்னும் கூட. ஸோ நீங்கள் இப்போ தான் நீங்கள் க்ரோஷே பண்ணி பழகிறீங்கன்னா இந்த ஹேட் வந்து உங்களுக்கு ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இந்த ஹேட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் சங்கி யான் எடுத்திருக்கேன். இந்த யான் வந்து பட்டர் க்ரீம் லுக்ஸ் கிராஃப்ட் அப்படிங்கிற பிராண்டோட யான் இது. அண்டு இது வந்து ஆல்பக்கா பிளண்ட் யான் இது. இது வந்து 80% அக்ரிலிக், 20% ஆல்பக்கா பிளண்ட். அண்டு இது வந்து சூப்பர் பல்கி யான் வெரைட்டி, நம்பர் 6 யான் இது. அண்டு இந்த யான் வந்து நம்ம 10 mm க்ரோஷே ஹுக் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே க்ரோஷே ஹுக் தான் நான் இந்த ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அண்டு இந்த யானோட யார்டேஜ் பார்த்திங்கன்னா 130 yards வரும். அண்டு இதுக்கு வந்து லெஸ் தென் 1 skein ஆஃப் யான் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரோ 1 பார்த்திங்கன்னா நான் வந்து 27 செயின்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டு 27 செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 27 செயின்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம 3rd செயின் ஃப்ரம் த ஹுக், அதில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் ஸ்டார்டிங் செயின் வரைக்கும். ஸோ இந்த ரோடு எண்டில் நமக்கு 25 ஹாஃப் டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் ப்ளஸ் அந்த ஸ்டார்டிங் 2 செயின்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதுவும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணும். ஸோ அதோட சேர்த்து 25 + 2 செயின்ஸ், அதாவது 26 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ நம்ம ரோ 1 ஒர்க் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ரோ 2 பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரோ 2 பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா செயின் 2 ஒர்க் பண்ணி போகிறேன். ஸோ செயின் 2 ஒர்க் பண்ணி நம்மளோட ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லூப் அப்புறம் பேக் லூப் இருக்குது. நான் பேக் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு பேக் லூப்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்சோட பேக் லூப்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் ஸ்டார்டிங் மட்டும். அண்ட் இந்த ரோட எண்டில் நமக்கு 25 பேக் லூப் ஹாஃப் டபுள் க்ரோஷே ப்ளஸ் செயின் 2 இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க ஸ்டார்டிங் ஸ்டிச் மட்டும்.
ஸோ இப்போ நான் ரோ டூ பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே உங்களோட ஸ்டிச் கவுண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 25 ஹாஃப் டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் இருக்கும், ஒரு செயின் டூ இருக்கும். ஸோ நீங்கள் இதர் குறைய கூட ஸ்டிச் ஒர்க் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்டிச் கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் அகெயின் ரோ டூ முடித்ததுக்கப்புறமா செயின் டூ பண்ணிக்கலாம். செயின் டூ பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க்கை திரும்பியும் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே தான் ரோ டூவே தான் நான் ஒர்க் பண்ண போகிறோம். என்னென்னா நம்ம அந்த ஸ்டிச்சில் பேக் லூப் ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்சோட பேக் லூப்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங் ஸ்டிச் வரைக்கும். ஸோ இதே தான் ரோ த்ரீ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரோ 26 வரைக்கும் நம்ம இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. நான் ரோ 26ஓட எண்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரோ 26 வரைக்கும் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஒரு அழகான ரிப்பிங் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் அப் ஆயிருக்கு இந்த பேட்டர்ன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஹேட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்வாட்ச் மாதிரி தானே இருக்குது, அது எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ நான் 6 mm க்ராஷே ஹுக் எடுத்து நான் இந்த எண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் 10 mm க்ராஷே ஹுக் யூஸ் பண்ணாதீங்க, 6 mm க்ராஷே ஹுக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 19 inches இருக்குது, அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 10.5 to 11 inches கிட்ட இருக்குது, நியர்லி 11 inches கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அடல்ட், நார்மல் அடல்ட் சைஸு. ஸோ உங்களுக்கு வந்து சைஸிங் இது கொடுத்துருக்கேன், சார்ட் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து நீங்கள் வேறு சைஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களோட ரோஸ் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிப்பிங் கிடைக்கணும், அதாவது ஹாஃப் ரிப்பிங் அந்த பக்கமும் ஹாஃப் ரிப்பிங் இந்த இடத்துலையும் இருக்கணும். நீங்கள் இதை வந்து குறைய ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு ரிப்பிங் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறனால உங்களுக்கு வந்து அது ஒரு ரிப்பிங் மாதிரி அமைஞ்சிடும் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ. ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பயுமே அந்த மாதிரி பார்த்து ஒர்க் பண்ணணும், நம்மளோட ரோஸ் எண்ட் ஆகிறது அதே மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் ராங் சைட்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு லாங் டெயில் விட்டுட்டு கட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த 26 ரோஸ் முடித்ததுக்கப்புறமா. ஸோ அந்த யானை வச்சு தான் நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஷார்ட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த ரோஸ் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு லாங் டெயில்
விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேலேயும் இதே யானை வச்சு தான் க்ளோஸ் பண்ண போகிறோம் டாப் ஆஃப் த ஹேட்டை. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக விட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு கூட உங்களோட யானை வந்து லாங் டெயில் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா நமக்கு என்ன ஃபியான் இருக்கணும் இந்த ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறதுக்கும் மேலே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும். பாருங்கள், இப்போ வந்து அதுவே ஒரு ரிப்பிங் மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம ரோஸ் ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி பார்த்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் வச்சு நான் வந்து என்ஸை ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ரிப்பிங் வந்து இப்படி இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணதே ஒரு ரிப்பிங் மாதிரி நமக்கு கிடச்சிடும். இப்போ நான் வந்து ஹேட்டோட டாப்பை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்னோடய யானை வந்து ஒரு டேபிஸ்டிக் நீடலில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இவ்வளோ யான் வந்து எனக்கு மீதும் இருக்குது. ஸோ இதை நான் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு என்னோடய ஸ்டிச்சை செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாப் ஆஃப் த ஹேட்டை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து அந்த எண்ட் ஆஃப் த யானை வந்து ஒரு டேபிஸ்ட்ரி நீடலில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஒரு ஒரு ரோவையும் நான் இந்த மாதிரி கேதர் பண்ணுறேன். கேதர் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சுருக்க இந்த இது பேக்கு ட்ரா ஸ்ட்ரிங்கெல்லாம் இழுப்போம் இல்லையா, அது மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். இழுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களோட டாப் வந்து அழகாக க்ளோஸ் ஆகிடும். உங்களோட ஹேட்டோட டாப்பு சின்ன கேப் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கேப்பை நீங்கள் சூ பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணிவிட்டு கேப்பையும் க்ளோஸ் பண்ணி முடிச்சுடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேட் வந்து நம்ம டாப்பை சூப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இன்சைட் அவுட் நான் டர்ன் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஹேட் ரெடி. இப்போ பிரிம்முக்கு வந்து நான் அந்த கீழே இருக்க எண்டை வந்து எப்படி மடித்து விட்டுக்க போகிறேன். ஸோ நம்மளோட சூப்பர் குயிக்
சங்கி பீனி ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிறதுக்காக நான் இப்போ ஃபாக்ஸ் ஃபர் பாம்பம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பாம்பம் ஆட் பண்ணுறது பிடிக்கலனா, ஸோ இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மென் ஆர் பாய்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம் பாம்பம் இல்லாமல். சப்போஸ் உங்களுக்கு பாம்பம் வேணும்னா இந்த மாதிரி நான் ஒரு ஃபாக்ஸ் ஃபர் பாம்பம் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து நான் ஹேட்டோட அட்டாச் பண்ணிப்பேன். இது வந்து ஹேர் ட்ரையர் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும்னு போட்டிருந்தாங்க, பட் அது இல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாம்பமில் உள்ள ஒரு எலாஸ்டிக் பேண்ட் கூட கொடுத்துருக்காங்க ஈஸியாக அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதை எல்லாத்தையும் எடுத்து நான் இப்போது ஹேட்டில் வச்சு சூ பண்ணிட போகிறேன். ஸோ இந்த பாம்பம் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு ரிங் கூட கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் பாம்பமை சூ பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பாம்பம் சூ பண்ணதுக்கப்புறம் உங்களோட யானை செக்யூர் பண்ணிக்கோங்க. நாட் போட்டு டைட்டன் பண்ணி எண்ட்ஸ் எல்லாம் வேவ் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்மளோட சூப்பர் குவிக் 1 hour சங்கி பீனி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தானே, பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன் கூட, ஈஸியாக பண்ணிட்டு முடிச்சிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.